அன்பழகன் அலுவலக வளாகத்தில் சொன்னார் காரில் இருந்து இறங்கி மூதாட்டியிடம் என்ன ஏது வென்று மாவட்ட ஆட்சியர் விசாரித்தார் மூதாட்டி தனக்கு தான் செல்வராஜபுரத்தில் வசித்து வந்ததாகவும் தன்னை வீட்டை விட்டு உரிமையால் காலி செய்ய சொன்னதால் தற்போது கோரிப்பாளையும் பள்ளிவாசல் அருகே வசித்து வருவதாக கூறினார் மேலும் தான் செல்வராஜபுரத்தில் வசித்து வந்த வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸ் தொகையை வீட்டின் உரிமையாளர் தர மறுப்பதாகவும் ஆட்சியரிடத்தில் புகார் தெரிவித்தார் தொடர்ந்து மூதாட்டியை அமர வைத்து ஆசுவாசப்படுத்திய ஆட்சியர் அவருக்கு டீ வரவழைத்து குடிக்க சொன்னார் பிறகு வீட்டுக்கு எப்படி போவீங்க என்று கேட்டபொழுது ஐயா நான் நடந்தேதான் போக வேண்டும் என்று மூதாட்டி பரிதாபமாக சொன்னார் தொடர்ந்து ஆட்சியர் தன்னுடைய வாகனத்திலேயே மூதாட்டியை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் மூதாட்டியின் வீட்டுக்கு ஆட்சியர் வந்ததும் அக்கம் பக்கத்தினர் அதிர்ந்து போனார்கள் தொடர்ந்து மூதாட்டியின் பிரச்சனை தீர சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளரிடத்தில் போலீசார் தொலைபேசியில் பேசினர் மாவட்ட ஆட்சியரே மூதாட்டியின் வீட்டுக்கு வந்திருப்பதை கேள்விப்பட்டு வீட்டு உரிமையாளர் திகைத்து போனார் கலெக்டர் வரப்போறாங்கன்னு தெரியாது ஒரு வாரத்தில் பணத்தை திருப்பி கொடுத்துறையா என்று வாக்குறுதி அளித்தார் இதனைத் தொடர்ந்து உங்கள் பணம் விரைவில் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று மாவட்ட ஆட்சியர் மூதாட்டிக்கு ஆறுதல் கூறினார் அப்போது ஆட்சியரிடத்தில் தன் துயரத்தை கூறி மூதாட்டி அழுதது சுற்றி இருந்தவர்களை கண்கலங்க வைத்துவிட்டார் ரூபாய் மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்து கிளம்பி போனார் மதுரை மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வந்துட்டு இருக்காங்க மக்கள் மீது அக்கறை கொண்ட ஆட்சியர்கள் கடவுளின் அவதாரங்கள் மேலும் கொஞ்சம் பல தவறுகளுக்கு எங்களுடைய